வணக்கம் டாக்டர் பாஸ்கர் நேர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் வெல்லம் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350 வீடியோக்கு மேலே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரோட வீடியோஸ் இன்டர்வியூஸ் அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் அது ஒரு 100 வீடியோக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களோட சேனலில் ரிலே பண்ணக்கூடிய வீடியோக்களை பாருங்கள், கண்டிப்பாக பயன்பெறுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்லம், சர்க்கரை பொங்கலுக்கு தான் வெல்லமா? ஆரோக்கியம் இனிப்பாக இருக்க எப்பவும் உபயோகப்படுத்துங்க வெல்லத்தை. பண்டிகை காலங்களில் மட்டும்தான் வெல்லம், மற்ற நேரங்களில் சர்க்கரை தான் என்று சொல்லுபவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது வெல்லத்தின் பயன்பாடுதான். பாரம்பரிய இனிப்பு என்றாலே வெல்லம் சேர்க்கப்பட்ட உணவுதான் முக்கியம். பளபளப்புக்கும் சர்க்கரையை விட பழுப்பு நிறத்தில் இருக்கும் வெல்லம்தான் ஆரோக்கியமானது என்கிறது ஆய்வு. இனிப்பு வகைகளில் வெல்லம் பயன்படுத்தினால் அவை உடலுக்கு ஆரோக்கிய குறைபாட்டையும் உண்டாக்காதாம். வெள்ளை சர்க்கரை இப்போதுதான் நவீன உணவு எல்லாமே ஆரோக்கியத்துக்கு விஷமாகத்தான் இருக்கிறது என்பது சர்க்கரைக்கும் பொருந்தும். அப்படியானால் பண்டிகையை கூட இனிப்பாக கொண்டாடக்கூடாதா என்கிறீர்களா? கண்டிப்பாக கொண்டாடுங்கள். பாரம்பரியம் மாறாத வெள்ளத்தின் துணையுடன் என்கிறார்கள் வீட்டு பெரியவர்கள். வெல்லம் மறந்துவிட்ட இனிப்பு என்றே சொல்ல வேண்டாம். பால் பாயாசம் பால் போன்று வெள்ளை நிறமாக இருக்கவே குழந்தைகளும் பெரியவர்களும் கூட விரும்புகிறார்கள். ஆனால் தேங்காய்பால் பிழிந்து வெல்லம் சேர்த்து செய்யப்படும் பாயாசத்தை ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்த சுவையைத்தான் கேட்பார்கள். சுவையும் தந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் வெல்லத்தின் பயன்பாடு குறைந்து வருவதும் ஆரோக்கிய குறைபாட்டை அதிகரிக்கவே செய்யும். வெல்லம் கரும்பு சாறிலிருந்து தயாரிக்கப்படும் வெல்லத்தில் சத்துக்கள் அளிக்கப்படுவதில்லை என்பதால் இது ஆரோக்கியமானது என்கிறார்கள் நம் முன்னோர்கள். கரும்பு சாரின் கசடுகள் நீங்க வடிகட்டி அதை பல மணி நேரம் சுண்ட வைத்து அதிலிருந்து கசடுகளும் நீக்கப்பட்டு பெரிய அச்சுகளில் ஊட்டி கெட்டியானதும் அவை வெல்லமாக வருகிறது. பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரை காய்ச்சுவதன் மூலம் கருப்பட்டி என்ற வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. இது பனை வெல்லம், கருப்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பனை மரத்திலிருந்து பதநீர் பெறக்கூடிய காலத்தில் மட்டுமே கிடைக்கும். ஆண்டுக்கு 3 மாதங்கள் மட்டுமே இதை பெற முடியும் என்பதால் போலி பனங்கருப்பட்டிகளும் பெருகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெல்லத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? வெல்லத்தை போன்று சுவை கொடுக்கும் சர்க்கரையும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றாலும் சர்க்கரை பதத்துக்கு அதிக கெமிக்கல்கள் சேர்க்கப்படுகிறது. அப்படி சேர்க்கப்படும் போது கரும்பில் இருக்கும் சத்துக்கள் முற்றிலும் அழிந்து விடுகிறது என்கிறார்கள். ஆனால் வெல்லத்தில் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது. 10 கிராம் வெல்லத்தில் 16 கிராம் மெக்னீசியம் உள்ளது. துத்தநாகம் செலினியம் போன்றவைகளும் இதில் உண்டு. வெல்லம் உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது என்று நாம் பார்க்கலாம். விருந்தில் வெல்லம். முன்னோர்கள் காலத்தில் விருந்து உபசாரத்தில் தலைவாழை இலை பரப்பி உணவு படைக்கும் போது கண்டிப்பாக ஒரு துண்டு வெல்லம் இலையில் இருக்கும், அல்லது வெல்லம் சேர்த்த இனிப்பு வகை கட்டாயம் இடம்பெறும். சாப்பிட்டு முடித்ததும் இந்த வெல்லத்தை சாப்பிட்டால் பலமான விருந்தாக இருந்தாலும் செரிமான பிரச்சனையின்றி எளிதாகும். இந்த பழக்கம்தான் மெல்ல மெல்ல வெள்ளத்துண்டிலிருந்து வெள்ளை இனிப்புக்கு மாறியது. இன்றும் அசைவ உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது சாப்பிட்டு முடித்ததும் ஒரு துண்டு வெல்லம் சாப்பிட்டால் அடுத்த 2 மணி நேரத்தில் வயிறு பசிக்க தொடங்கும். குழந்தைகள் மந்தமாக இருந்தால் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு துண்டு வெல்லம் கொடுத்து பழகுங்கள். நேரத்துக்கு அடம்பிடிக்காமல் சாப்பிடுவார்கள். இப்போது வெல்லத்தில் சுக்கு ஏலப்பொடி சேர்த்து செரிமானத்துக்கு என்று சொல்லியே விற்கிறார்கள். அதையும் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். தாகம் தணிக்கும். கோடை காலங்களில் தாகம் தீர்க்கும் அருமருந்து வெள்ளப்பானம் என்றே சொல்லலாம். எந்தவித பக்க விளைவையும் உண்டாக்காமல்
உடலுக்கு ஆற்றலையும் தந்து சோர்விலிருந்து மீட்க ஒரு துண்டு வெல்லம் போதும். பானகம் என்று சொல்லும் இதை தயாரிப்பதும் எளிதானதுதான். ஒரு டம்ளர் நீரில் ஏலக்காய் தூள் சேர்த்து வெல்லத்தை போட்டு கலந்து குடித்தால் தாகமும் தீரும், உடல் அயர்ச்சியும் நீங்கும். உறுப்புகள் பாதுகாப்பு. வெள்ளத்தில் அதிகம் நிறைந்திருக்கும் இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது. இதில் இருக்கும் அதிகப்படியான பொட்டாசியம் சோடியம் அளவு உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பிரித்து செய்யும் வேலையை கல்லீரல் செய்கிறது. அந்த கல்லீரலை சுத்தம் செய்வதோடு பாதுகாப்பாகவும் வைக்க உதவுகிறது. மேலும் நுரையீரல், உணவு குழாய், வயிறு பகுதியையும் சுத்தம் செய்கிறது. வெள்ளத்தில் இரும்பு சத்து கால்சியம் இருப்பதால் சிறுவயது முதலே எடுத்துக்கொள்பவர்களுக்கு மூட்டு வலி முடக்குவாத பிரச்சனைகள் அண்டாது. வெள்ளத்தை எடுத்துக்கொள்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் தீராத நோயை பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை உறுதியாகவே சொல்லலாம். பெண்கள் மாதவிலக்கு மெனோபாஸ் போன்றவற்றை சந்திப்பதால் அதிகப்படியாக இரும்பு சத்தை இழப்பார்கள். இதை ஈடு செய்ய வெள்ளம் கலந்த உணவுகள் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவும். நல்ல வெள்ளமா என்று எவ்வாறு பார்க்கலாம்? எல்லாவற்றிலும் போலி கலந்திருப்பது போல வெள்ளத்திலும் போலி இருக்கிறது. இதையும் எளிதாக கண்டுகொள்ளலாம். கடைகளில் வாங்கும் போது நாட்டு வெள்ளம் என்று கேட்டு வாங்குங்கள். இதை பார்க்க கருஞ்சிவப்பாக இருக்கும், பளபளப்பாக இருக்காது. வாயில் வைத்தவுடன் கரைய வேண்டும். சிறு துண்டு வெள்ளத்தை தரையில் வைத்தால் அது விரைவில் நீர்த்து போக வேண்டும். மாறாக கட்டியாக இருந்தாலோ வாயில் போட்டதும் உப்பாக இருந்தாலோ அது ரசாயனம் கலந்திருக்கும் வெள்ளம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். வெள்ளத்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்? தினமும் 10 கிராம் அளவு வெள்ளம் உடலுக்கு சேர்த்துக் கொள்ளலாம். தினமும் டீ காஃபி போன்ற பானங்களில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துக் கொள்ளலாம். இனிப்பு வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை கலந்த இனிப்பை விட வெள்ளம் கலந்த இனிப்பை எடுத்துக்கொள்வது நல்லது. வீட்டில் இனிப்பு வகைகளை தயாரிக்கும் போதும் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து வந்தாலே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பல சாறுகளிலும் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்கள். குழந்தைகளுக்கு வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக தரமான நாட்டு சர்க்கரையை கலந்து கொடுத்து பழக்குங்கள். பழச்சாறு பானங்கள் இரவு பால் குடிக்க என்று அனைத்திலும் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பழகுங்கள். இனி உங்கள் வீட்டு சர்க்கரை டப்பாக்களில் வெள்ளத்தை பொடி செய்து பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் நிறத்தில் அல்ல, அதன் குணத்தில் இருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறையினருக்கு புரிய வையுங்கள். என்ன நேர்களே, வெள்ளம் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆகவே முடிந்தவரை நீங்கள் வெள்ளத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை நீங்கள் அடைவீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.